அனைவருக்கும் வீடு வழங்கும் கீழ் தமிழகம் உள்ளிட்ட ஆறு மாநிலங்களில் உள்ள ஆறு நகரங்களில் காணொலி மூலம் புதிய வீடுகள் கட்டும் திட்டத்திற்கு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டினார் தமிழ்நாட்டில் சென்னை மத்திய பிரதேசத்தில் இந்தூர் குஜராத்தில் ராஜ்கோட் ஜார்க்கண்டில் ராஞ்சி திரிபுராவில் அகர்தலா மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் லக்னோ ஆகிய நகரங்களில் அடிப்படை வசதிகளுடன் கூடிய தலா ஆயிரம் வீடுகள் கட்டப்பட உள்ளன நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் இந்த திட்டத்தின் பின்னணியில் மாபெரும் தொலைநோக்கு இருப்பதாக கூறினார் முந்தைய ஆட்சிகளின் போது வீட்டு வசதி திட்டங்களுக்கு போதிய முன்னுரிமை கொடுக்கப்படாததுடன் வீட்டு வசதி திட்டங்களில் தர நிர்ணய முறைகள் பின்பற்றப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார் ஆனால் தற்போது நாட்டின் அணுகுமுறை மாறியிருப்பதாக கூறிய பிரதமர் உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஐம்பது நிறுவனங்கள் வீட்டுவசதி தொழில்நுட்பம் குறித்த சவாலை எதிர்கொண்டு வருவதாக குறிப்பிட்டாா் புதிதாக கட்டப்படும் இந்த வீடுகள் நவீன தொழில்நுட்பத்துடன் குறைந்த அளவிலான காலகட்டத்தில் கட்டி முடிக்கப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் இன்று அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள ஆறு வீட்டு வசதி திட்டங்கள் நாட்டின் வீட்டு வசதி கட்டுமானத்திற்கு புதிய வழிகாட்டுவதாக அமையும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் दुनिया भर की 50 से ज्यादा इनोवेटिव कंस्ट्रक्शन टेक्नोलॉजी ने इस समारोह में हिस्सा लिया इस स्पर्धा में हिस्सा लिया इस ग्लोबल चैलेंज से हमें नई टेक्नोलॉजी को लेकर इनोवेट और इंक्यूबेट करने का स्कोप मिला है சென்னை உள்ளிட்ட ஆறு நகரங்களிலும் அடுத்த ஒராண்டிற்குள் தலா ஆயிரம் வீடுகள் கட்டப்படுவதுடன் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டுள்ள இளைஞர்கள் இந்த புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் ரியல் எஸ்டேட் துறையினரின் திறன் மேம்பாட்டிற்காக சான்றிதழ் படிப்பு தொடங்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் தற்போதைய அரசு புதிய அணுகுமுறைகளை பின்பற்றுவதுடன் புதிய பாதையை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார் घर बनाने के लिए नई टेक्नोलॉजी देश को मिल रही है तकनीकी भाषा में आप इसे लाइट हाउस प्रोजेक्ट कहते हैं मैं मानता हूं ये छह प्रोजेक्ट वाकई लाइट हाउस प्रकाश स्तंभ की तरह है புதிதாக கட்டப்படும் இந்த வீடுகள் குறைந்த செலவில் தரமான கட்டுமானத்துடன் பனிரண்டு மாதங்களுக்குள் கட்டி முடித்து பயனாளிகளுக்கு ஒப்படைக்கப்படும் கட்டுமான தொழிலில் மாற்று தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மிக குறைந்த செலவில் தரமான வீடுகள் இந்தியாவில் உருவாக்குவது இதுவே முதன்முறையாகும் இந்த நிகழ்ச்சியில் குறைந்த விலையிலான நீடித்த வீட்டு வசதிக்கான ஆஷா இந்தியா திட்டத்தின் வெற்றியாளர்களை அறிவித்த பிரதமர் வீட்டு வசதி திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியவர்களுக்கான வருடாந்திர விருதுகளையும் வழங்கினார் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சென்னையிலிருந்து பேசிய தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அனைவருக்கும் வீட்டு வசதி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திய தமிழகத்தை தற்போதைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தேர்வு செய்தமைக்கு பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் நாட்டிலேயே அதிகளவு நகரமயமான மாநிலமாக திகழும் தமிழகத்தில் மாநிலத்தின் மொத்த மக்கள் தொகையில் நாற்பத்தி எட்டு புள்ளி நான்கு ஐந்து சதவீதத்தினர் நகர்ப்புறங்களில் வசிப்பதாக அவர் குறிப்பிட்டார் இவர்களில் பதினான்கு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரம் குடும்பங்கள் நகர்ப்புற குடிசைகளில் வசிப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இவர்கள் எதிர்நோக்கும் பல்வேறு சிரமங்களை களைவதற்காக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான தமிழக அரசின் தொலைநோக்கு திட்டத்தின் குடிசை இல்லா நகரங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார்